மசூதிகளில் உள்ள இமாம் போன்ற நிர்வாகிகள் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு முன்னர் பயங்கரவாதம் மற்றும் தீவிரவாதத்திற்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பங்களாதேஷ் அரசு அறிவுறுத்தியுள்ளது. மத தலைவர்கள் இத்தகைய நடவடிக்கைகளை மசூதிகளில் பிரச்சாரமாக மேற்கொள்ள வேண்டும் என அந்நாட்டு மத விவகாரங்களுக்கான அமைச்சகம் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மத ரீதியான விஷயங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ள அம்சங்களை இமாம் உள்ளிட்டோர் தெளிவான விளக்கங்களுடன் எடுத்துக் கூற வேண்டும் என்றும் அனைத்து மசூதிகளிலும் இந்த சுற்றறிக்கையை பின்பற்ற வேண்டும் என்றும் பங்களாதேஷ் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. உலக அளவில் பயங்கரவாதம் மிகப்பெரிய சவாலாக ஏற்பட்டுள்ள சூழலில் அனைத்து மதங்களைச் சேர்ந்தவர்களும் அதற்கெதிரான நிலைப்பாட்டை அறிவுறுத்த முன்வர வேண்டியது அவசியம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.